die. Why do you wanna move like that? Why you want one? Why you want act like that? Why you Koppayur abdingra gramatha பார்த்து முடிச்சுட்டு, அதாவது கிராமத்தோட ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு 6 வீடுகளை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கே இருந்து கொப்பையூர் கிராமத்தோட இன்னொரு பகுதியில் இருக்கிற சில குடும்பங்களையும் அங்கே இருக்கிற வீடுகளையும் பார்க்குறதுக்காக நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சமாதி இருக்குது முன்னாடியே. அந்த சமாதிக்கு கீழே போனோம்னா ஒரு 15 குடும்பங்கள் வசிக்குதுன்னு சொல்லி இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கிற 6 வீடுகளை நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து கொப்பையூரில் இந்த சமாதிக்கு கீழே இருக்கிற 15 குடும்பங்களை பார்க்குறதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. போகலாம் சார். உடனே என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ரோடு வசதியெல்லாம் இருக்குதுங்க, ஆனால் வந்து இந்த கிராமத்துக்கு தண்ணி வசதி தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. வீடு வசதி ஓரளவுக்கு இருக்குது, சில கவர்மெண்ட் வீடு இருக்குது, ஆனால் தண்ணி தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ வெயில் காலத்தில் எல்லா கிராமங்களையும் தண்ணி வசதி கொஞ்சம் கம்மி தான், இங்கே வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இங்கே நீ பாடிக்கலாங்களா? இங்கே நல்ல நீ பாடிக்கலாமா? இதுதான் சமாதிங்களா? இந்த கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தோட சமாதி. இது வந்து எத்தனை ஊர்கள் சமாதிங்க? ரெண்டு மூணு ஊர். அம்மா நீங்களா கொப்பையூருங்களா? கொப்பையூருங்களா? இதுதான் கொப்பையூருங்களாம்மா? இங்கே மேலே ஒரு 6 வீடு சொன்னாங்க, அது கொப்பையூர். எல்லாம் சேர்ந்து கொப்பையூருதுங்களா? இது கீழே இங்கே எவ்வளோ வீடு இருக்குமா? இந்த பக்கம் இங்கே கீழே போனதே வீடு இருக்குங்களா? 15 வீடு இருக்குங்களா? ஓ சரி. சரி, நம்ம கீழே போய் பார்க்கலாங்களா? இது என்ன பில்டிங்க? பஞ்சாயத்து ஆஃபீஸுங்களா? ஆளுலாம் வருவாங்களாங்க? பஞ்சாயத்தாளெலாம் வருவாங்களா? வருவாங்க, ஆள் வருவாங்க. உங்கள் பேருங்க? ராமராஜுங்களா? ஓகே, சூப்பர். உங்கள் வீட்டில் கீழே இருக்குங்களா? இருந்து பவானி சார் டேம்லாம் எங்களுக்கு எப்பவுமே தெரியும் போல இருக்கேன், டெய்லியும் பார்க்கலாம். நம்ம பவானி சார் டேம் பார்க்கணும்னா தனியாக போகணும், இவங்க அப்படி இல்லை, டெய்லியும் பார்க்கலாங்கிறது. ஆமாம், டெய்லி டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு ஸ்டேட்டஸையும் சொல்லலாம். எல்லாம் ஒரு பஞ்சாயத்து ரோடு இருக்குது, நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து ரோடு இருக்குது. பரவாயில்ல, ரோடு வசதியெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா அங்கேருந்து மேலேருந்து சுமக்கணும், நம்ம வண்டி நிப்பாட்டோம்னா அங்கேருந்து சுமக்கணும். ஆமாம்,
இறக்கந்தா எப்படியும் சம்மதில் கொண்டு வந்துடலாம். மேலே கொண்டு போகிறதா கஷ்டம், ஆனால் கீழே கொண்டு வந்துடலாம். கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தோட ரெண்டாவது பகுதி, அதாவது மேலே ஒரு சமாதி இருக்குது, அங்கேருந்து கீழே இந்த ஒரு ஒத்தடி நடைபாதையில் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு 15 குடும்பங்கள் வசிக்குது. நாய் கடிச்சிருமா? கடிக்காதுங்களா? வெயிலுக்கு நான் இதை கொப்பையூருங்களா, கொப்பையூருங்களா, நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஓகே. இன்றைக்கி உங்கள் ஊருக்கு பார்க்கலாம் வந்தேன். சரிங்க, உங்கள் பேருங்க? என் பேர் நஞ்சன். நஞ்சனுங்களா? ஓகே, நீங்கள் எதோ வருங்களா? ஓகே, இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே ஒரு 15 வீடு இருக்கு. 15 வீடு இருக்குங்களா? ஓகே. இங்கெல்லாம் எல்லாத்துக்கும் வேலைகள்லாம் வேலைதாங்களா? எஸ்டேட். சரிங்க, கூலி வேலைக்கு. இங்கெல்லாம் தோட்டமெல்லாம் இருக்கா உங்களுக்கு? தோட்டம் இருக்குங்களா? ஓ, சொந்த பட்டா தோட்டங்களா இல்லை எப்படிங்க? பட்டா தோட்டம் இருக்குங்களா? ஏன் உங்கள் பேருங்க? உங்கள் பேருங்க? செல்வனுங்களா? ஓ, சரி சரிங்க. எல்லாருமே ஏதோ ஊர் தான். இப்போ 15 வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்க. சரி சரிங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் இருக்கு, பஸ்ஸெல்லாம் வருதுங்களா? கீழே என்ன மட்டங்குதே? தீனி மட்டங்களா? ஓ, அங்கே அந்த ரோட்லேருந்து நம்ம பிரிஞ்சு போனாங்களா? அந்த மெடிக்கல் ரோட்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்களா? அங்கிருந்தா? ஓ, அங்கேருந்து நடந்து வரணும் இல்லைங்களா? ஓ, இதில் வந்து கிடையாது. நீங்கள் எதோ வேணும்னா வண்டி புக் பண்ணி வரணும். ஏதோ ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பிக்கப் அந்த மாதிரி தான் பிடிச்சி வரணும். எதோ வருதுங்களா? ஜீப்பு பிக்கப் அந்த மாதிரிலாம் வருமா? வருதுங்க. ஓ, சரி சரி. ரோடு பார்த்தோன்னா வந்து வசதியெல்லாம் இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, தண்ணி வசதியெல்லாம் இருக்குங்களா? தண்ணியில் வருதுங்களா? குடிக்க தண்ணியில? ஆ, வெயிலில் கொஞ்சம் இல்லை. ஓ, சரி சரிங்க. ஓ, வெயில் காலத்து ரொம்ப கஷ்டம். ஓ, சரி சரிங்க. கொஞ்சம் குறைவாக வருது. வெயில் காலத்துக்கு தண்ணி கொஞ்சம் கஷ்டம், மழை காலத்துக்குலாம் பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை. ஓ, இங்கே ஆறு தண்ணி இருக்குங்களா? ஆறு இருக்குங்களா? மேலே ஆறு வருதுங்க அங்கே. ஓ, சரிங்க சரிங்க. ஓ, சரி. இந்த பக்கம்லாம் பார்த்தோன்னா வந்து யானைகள்லாம் வேறு இருக்குங்களா? வருதுங்களா? யானை மட்டும் இருக்குங்களா, வேறதாக இருக்குங்களா? எல்லாமே இருக்குங்க. ஓ, சரி சரிங்க. இங்கே ஊருக்குள்ளே வருங்களா? பிளக்கா சீசன் மட்டும் எதுங்க? சிறுத்தைங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ, வேற ஒன்றும் இல்லை. இந்த பழக்க சீசனில் வந்து யானைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓ, இப்போ எப்போ கடைசி இந்த பக்கம்லாம் வந்துச்சுங்க? கடைசியை வந்து ரெண்டு மாதம் இருக்குங்களா? ஓ, மேலே இருக்குங்களாம்மா? ஓ, சரி சரிங்க. வந்து தான் இருக்குது. ஓ, யானை வந்து எப்போ போனவர் சிறுத்தைகள்லாம் வந்து பார்த்தோன்னா அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. கரடி, கரடி இருக்குங்க. ஓ ஓ, எல்லாமே இருக்குது. எல்லாம் கேட்ட பிறகு பார்த்தோன்னா வந்து இந்த பழக்கா சீசனும் சிரமம் அப்படின்னாங்க. எல்லாமே இப்போ வேணால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா? மற்ற டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு பிரச்சனை காணாங்க. ஓ, சரி சரிங்க.
இங்கெல்லாம் கவர்மெண்ட் வீடுங்களா இல்லை எப்படிங்க கட்டி கொடுத்துருவீங்களா? சொந்தமாக கட்டினது இருக்குங்க. ஆ சரிங்க. ஓ சரி 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 ஓ கொடுக்க முடியாதுண்டா கெஸ்ட் எடுங்கனால. ஓ சரிங்க. ஓ ஓ சரி வீடெல்லாம் வந்துருச்சு. வீடல ஓ கட்டு கடை இல்லை. ஓ சரி சார். வேலைக்கெல்லாம் இங்க போவீங்க இங்கெல்லாங்க? ஓ சரி சரி. ஆனா வேலையெல்லாம் டெய்லி இருக்குது, எஸ்டேட் வேலை ஏதாவது கூலி வேலை இருக்கு டெய்லி. ஓ சரி சரி. இதெல்லாம் கீழே இல்லாமல் தோட்டங்களா? அந்த பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குங்க கீழே தோட்டம்? பவுண்டரி லைன் வரைக்கும் இருக்குங்களா? ஓ சரி சரிங்க. எல்லாமே இப்போ இல்லை, பலாப்பழம் மரம் தான் நிறைய இருக்கும் போல இருக்கு. பலாப்பழம் மரம் இருக்க வரைக்கும் இந்த சீசன் கஷ்டம். எனக்கு ஏன்னா எல்லாம் மேலே கேட்ட வரைக்கும் இல்லை சொன்னாங்க, பலாப்பழம் சீசன் மட்டும் பகலே அதை நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்களா? சரி சரி. ரோட்லிங்களா? சரிங்க. ஓ ஓ பிரச்சனை இல்லை. ஓ ஓ சரி. இந்த ஊருக்குள்ளே ஏதோ யானையில் வந்து அடிச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கல? குரல் அடிச்சுங்களா இந்த ஊர்லிங்களா? ஆமாம் ஆமாங்க. எங்கீங்க? ஆமாம் ஆமாம் வண்டியில் வந்தோம். ஓ வழியிலேங்களா? எப்போ நடந்ததுங்க? ரெண்டு மாதம் ஆச்சுங்களா? ரெண்டு வருஷம் ஆச்சுங்களா? ஓ ஆள் ஒன்றாகலைங்களா? இறந்துட்டாருங்களா? ஓ ஓ வழியிலே பகல்லீங்களா நைட்டுங்களா? நைட்டில் அப்போ நைட்டில் ஊருக்குள்ளே வர முடியாது. பகலில் இப்போ வேணால் அந்தக்குள்ளே போய்க்கலாம். 6 மணிக்கு மேலே வர முடியாது. ஓ ரோட்லேயே இப்போ தானே வர முடியாது. நீங்கள் காலையில் ஏதாவது வேலைக்கு போனீங்கன்னா கூட 6 மணிக்குள்ள ஊருக்கு வந்துடணும். ஓ சரி. ரோட்டு வசதி இருந்தாலும் கூட 6 மணிக்கு மேலே வர முடியாது. ஓ கரெக்ட் கரெக்ட். பெரிய வண்டி எடுத்து வேணால் வரலாம். ஆ ஆ ஆ பைக்கு டூ வர முடியாது. ஏதோ பிக்கப் ஜீப் பண்ண வேணால் வரலாம். வரலாம். ஓ ஓ சரி. பைக்கிலலாம் வர்றது டேஞ்சரு. ஓ பைக்கில் கூட நேற்று போன வரத்தில் மேலே ஒரு பெண்டு, நீங்கள் திரும்பும்போது பெரிய பெண்டு ஒன்று அங்கே திரும்பும்போது எங்க போச்சிமுக்கிலேருந்து கீழே இறங்குனீங்க? ஆமாங்க ஆமாங்க. இறங்கும் போது கீழே ஒரு பெண்ட் இருக்கும். ஆ சரிங்க. பெண்ட் இடத்துலயே ஸ்கூட்டி கேர்ல ஒருத்தனே தள்ளி விட்டுருக்கு. அப்படிங்களா? ஓ அப்படிங்களா? போன வரங்களா? போன வரத்துல. ஓ ஓ ஓ கோத்திமுக்கையிலேருந்து நம்ம இப்போ இந்த ஊருக்கு வர வழிங்களா? ஆமாங்க. மெயின் ரோட்ல. ஆமாம் சொல்லுங்க. ஓ ஓ ஓ ஓ நம்ம இப்போ ஒன்று கட்டி வச்சுருப்பாங்களா மேலே? அதில் ஆமாங்க ஆமாங்க. ஓ ஓ நாங்கள் இப்போ அங்கே வந்து ஒரு ஊரை பார்த்து வந்தோம். என்ன ஊர்னா அந்தியரை. அந்தியரை. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த அந்தியர் ரோட்டில் இந்த மண் ரோட்டில் போனீங்களா? மேல்வழி. மேல்வழி போயிடுங்க. மேல்வழி போகல, மண்ட அந்த பஞ்சாயத்து வழிகளில் நடந்து போகிற வழி. அதில் போனோம்னா மண் ரோடுன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து யானை நடந்து போன தடம்பெல்லாம் இருந்துச்சு பார்த்தோம். நேற்று முந்தா நேற்று நடந்து போகிற மாதிரியே நைட்டு போன மாதிரி தடம் பார்த்தோம். நீங்கள் சொல்லுறது அப்படின்னா அப்போ அந்த ஏரியாவில் சுற்றிட்டுருக்கு. கரெக்டுங்களா? அந்த ஏரியில் தான் வந்து தள்ளி விட்டுருக்க அப்படின்னா. ஓ ஓ போன வாரம் நடந்ததுங்களா? ஆனால் ஆளுக்கு உண்டாகல. ஓ சரி. ஓ ஓ தலையில் கொஞ்சம் அடிங்களா? ஓ ஓ ஓ வேற சிறுத்தைகள்லாம் பார்த்தோன்னா வந்து ஆடு நாய் இதெல்லாம் தூக்கிறீங்களாங்களா? தூக்கிருக்கீங்களா? உங்கள் ஆடு தூக்கிறீங்களா? ஓ ஓ பெரிய மாடு ஒன்று மாடி அடிச்சிருக்கீங்களா? எப்போங்க? யாருதுங்க? உங்களுதுங்களா? நம்மளுதுல என் தம்பி அவங்கள்ட்ட மேலூர்ல. ஓ சரி. அம்ம மேலே ஒரு ஆறு வீடு இருக்காங்களா? அங்கதான் வச்சாச்சு. ஓ ஓ ஓ ஆடு மாடெல்லாம் வளர்த்த முடியாது. ஓ ஆடு மாடு நாயும் எப்படி தப்பிச்சு வந்துருது? நாய் கூட தப்பிச்சிடும். ஓ கண் பார்வையில் இருக்க வரைக்கும் ஓகே. கண் பார்வை தாண்டி வச்சானா கஷ்டம். பகலே தூக்கிடுங்க. அப்படிங்களா? ஓ ஓ அப்படின்னு நீங்க தினக்கூலிக்கு போயிட்டு வர்றது மட்டும் தான் உங்களுக்கு நிரந்தரம். ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்துறது நிரந்தரம்ல, இருக்கிற வரைக்கும் நிரந்தரம். எப்போ வேணும் தூக்கிட்டு போயிரு. ஓ அப்போ அது நிரந்தரம் இல்லை. கரடி இல்லைங்க? இருக்காங்க. அதை ஆளுகள் ஒன்றும் பண்ணது. அதுதான் சாப்பிட்றதுக்கு எதாவது பார்த்தோம்னா பலக்காய் எதாவது சாப்பிடுச்சுன்னா சாப்பிட்டு ஓடிடு, துரத்துனா போயிடு. பிரச்சனை உங்களுக்கு வந்து யானையும் சிறுத்தை இந்த ரெண்டு இருக்கும்.
ஏன்னா எல்லாம் மலை கிராமத்தில் யானை இருக்குது, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்ன மக்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி, நம்ம தொந்தரவு பண்ணால் அதுவும் தொந்தரவு பண்ணு, நம்மளும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நான் அது பாட்டுக்கு நம்ம இருக்கேன், நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம். கரெக்ட், ஏன்னா நைட் என்ன உங்களுக்கு வந்து வரது போகிறது சிரமமாக இருக்கும். கரெக்ட் கரெக்ட். சரி, இன்னும் கீழே வீடுல எங்கே இருங்க. இது ஓ, இதில் இங்கே இன்னும் அந்த பக்கம் இருக்குங்களா? லாஸ்ட் வரைக்குங்களா? அதெல்லாம் சேர்த்து 15 வீடு, 10-15 வீடு. ஓகே, உங்களுக்கு மளிகை மத்தலாம் வாங்கினா எங்கே போவீங்க? சோலூர் மட்டும் தான். ஓ, இங்கே அந்த பிரிவில் போய் பஸ் ஏறி நீங்கள் சோலூர் மட்டும் போய்ட்டு வருவாங்களா? ஓ, ரேஷன் இல்லைங்க? ரேஷன் இங்கே கோத்திமுக்கில் கொண்டு வந்து போட்டுருவாங்களா? இல்லை ரேஷன் கடையே இங்கே இருக்குங்களா, இல்லை கொண்டு வந்து போடுவாங்களா? கடையே இருக்குங்களா? ஓ, சரி சரி. மற்றவங்களுக்கு அடிப்படை சேவைகள்லாம் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி 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 சரி, சந்தோஷம்ண்ணா. கீழே இருக்க அப்படியே பாட்டு வரோம், பாட்டு வரோம். கீழே இருக்க வீடு அப்படியே பாட்டு வரோம். எல்லாத்தையும் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நஞ்சுண்டன். ஓகே, எதுங்க வீடு கட்டுறது இடம் இல்லாமல் இருக்குங்களா? ஓ, சரி 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 சரி. ஓ ஓ ஓ, பிரச்சனை இல்லை. ஓ, சரி சரி. தெரியல. அது 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 ஏன்னா இடம் இல்லாதனால பெரிய இது இருக்கு. ஓ, சரி 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 சரி. அது மட்டமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்டி கொடுத்துருவாங்க. ஓஹோ, ஓ, அப்படிங்களா? முடிவுக்கு வரல. ஆ, சரி சரிங்க. ஓ ஓ ஓ, இந்த ஊரில் மட்டும் கட்டல. ஓ ஓ ஓ ஓ, சரி சரி. வேறு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெயில் காலத்துக்கு வந்து சிரமம், வெயில் காலத்துக்கு பார்த்தா எல்லா இடத்துல கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆமாம் ஆமாம், பார்த்தா இங்கே பவானிசார் டேமே உங்களுக்கு தெரியுது, அங்கேயே பார்த்து தண்ணி வளர்க்கும் தெரியுது. தண்ணியே அங்கே இல்லை, டேம்லேயே உங்களுக்கு பார்த்தா நேரடியாக தெரியுது, அங்கேயே தண்ணி இல்லை. அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கு, அங்கே தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி இருக்காது. சரி சரி சரி, பிரச்சனை இல்லை. ம் ம், பிரச்சனை இல்லை. ஓ, சரி 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 சரி. அதுதான் அது பாட்டுக்கு ஒரு சைடுதான், நம்ம பாட்டு ஒதுங்கி போனால் பிரச்சனையே இல்லை, நேருக்கு நேருக்கு போனால் தான் பிரச்சனையா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி சரி, போகணும். ஆமாம், வரணும். கரெக்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை, ஓ சரிங்க, நல்லதுங்க. நான் கீழே இருக்க அப்படி வீடுகளா பார்த்து வர்றேங்க. சந்தோஷங்க. சரிங்க.